என்னுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக, சர்வதேச மற்றும் தேசிய சென்ற ஆண்டு இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீரர்கள் வீராங்கனை கிட்டத்தட்ட 231 பேருக்கு நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக 5,28,00,000 ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசின் சார்பாக, முதலமைச்சின் சார்பாக, என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் அதிலிருந்து விளையாட்டு வீரர் ரமேஷ் அப்படின்ற அந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு கிட்டத்தட்ட 900,000 ரூபாய் மதிப்பீட்டில் அவருடைய சைக்கிள் ரேஸ் சைக்கிள் அதையும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டிருக்கு. அதுபோல் 2024 வாலிபால் பிரைம் லீக் நடத்துவதற்கான தமிழ்நாட்டில் நடத்துவதற்கான அந்த MOU அதுவும் சைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த விளையாட்டு நிகழ்ச்சி மூலம் உலக புகழ்பெற்ற வாலிபால் விளையாட்டு வீரர்கள் சென்னைக்கு வந்து அந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கு வராங்க. வாலிபால் போட்டிகளை தமிழ்நாட்டில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. இந்த 3 நிகழ்வுகளும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு. சென்னையில் வழக்கை வந்து நடத்திட்டுருக்கோம். நீதிமன்றத்தில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க, NOCs கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி நம்ம பேச விரும்பல. நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் அதை செயல்படுத்துவோம். கேலோ இந்தியா நேற்று வந்து யூனியன் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி வந்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் சென்னை தங்கியிருந்து அனைத்து வசதிகளையும் பார்த்தாங்க. தலைமைச் செயலர் தலைமையில் சிஎஸ் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றுச்சு. அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இத்தனைக்கு அவங்க எங்களை பாராட்டினாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் சொல்லித்தர தேவையில்லை, எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் சிறப்பாக நடத்திருக்கீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. எந்தெந்த சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், இப்போ இப்போதைக்கு கோயம்புத்தூர் இந்த 4 இடங்களில் திருச்சி அனைத்து போட்டிகளையும் நடத்துவதற்கு தயாராக இருக்கும். அதை நான் பார்க்கல. எந்த படம் தெரியல, இந்த ஃபாலோ பண்ண தெரியல. சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். அது அவங்க சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க, நாங்கள் கொடுத்துருக்குறோம். அனைத்து பாதுகாப்பும் சரியாக எடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் நீதியரசர் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் தெளிவாக NOC வாங்கி விளக்கம் கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நாங்கள் கேட்டுக்கிறோம். எந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இருக்குங்க, அது அவங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் செய்ய போகிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.